ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடம் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது. இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க, கன்னியாகுமரியில் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலில் வந்து காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் 10 ரூபா திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் பொருளெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்க போனோம். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சங்கு இருக்குல்ல, இதில் வந்து நம்மளுக்கு பேர் வந்து எழுதி தருவாங்க. நல்லா பாருங்கள், அந்த சங்கு இருக்குல்ல, அதில் வந்து நேம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது என்னென்னா அந்த மீன் தொட்டிலெல்லாம் போடுவாங்களே அந்த கலர் கலர் ஸ்டோன், அதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். இது என்னடா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது என்னென்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டால் அவங்க தான் சொன்னாங்க இந்த மீன் தொட்டிலெல்லாம் கலர் ஸ்டோன் போடுவாங்களா அது அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா நடந்து போகிற பதில எவ்வளோ சங்கு வச்சுருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருந்து. இந்த சங்கெலாம் பார்த்திங்கன்னா காதில் வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த கடலோட அலை சவுண்டு வந்து இந்த சங்கில் கேட்கும். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. இந்த ஈவினிங் வந்து சூரியன் வந்து மறைகிறது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொன்னாங்க, அதை பார்க்கணும்னு நினச்சோம். பட் வந்து மேகம் வந்து அதை மறைச்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.